எப்படியும் டெய்லி நம்ம புலன்களை யூஸ் பண்ணி வெளி உலகத்தை பாக்கும்போது அது ரெக்கார்ட் ஆகி அது பிளே ஆயிட்டே தான் இருக்கும். ஆமா, அது போக நீங்க வெளியே பாக்காமலே நீங்க ரூம்லயே தான் இருக்கிறீங்க, சும்மாவே ஒரு வேலையுமே இல்லாம உட்கார்ந்தாலுமே மைண்ட் ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணிட்டு தானே இருக்கும். அப்போ ஃபங்க்ஷன் பண்ணும் பொழுது அது எதையாவது காட்டிட்டு இருக்கோம். நாம அதுல ஏறி சவாரி பண்ணோம்னா நாம எதையோ செலக்ட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். நீங்க அது சவாரி பண்ணாம விட்டுட்டீங்கன்னா எதையுமே செலக்ட் பண்ணாதபடி அதுவா இருக்கும். கொஞ்சம் ஒரு செகண்ட், முத்துலட்சுமா ஒரு வெயிட், கொஞ்சம் ஒரு நிமிஷம். அகத்தை பொறுத்தளவுல நீங்க வந்து எதையாவது பாக்கலாம்னு சொன்னாலே நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்துறீங்க. அது எப்படி வேணாலும் இருந்தாலும் இந்த இயற்கையா எடுத்து வேண்டியது. அங்க வந்து நீங்க நிட்டே அங்க ஒரு ஒரு இம்பார்ட்டண்டே கிடையாது. ஸோ நீங்க வந்து அது என்ன மொத்தத்துல வந்து அதான் சொல்றோம்னா ஒரு கனவு, ஒரு கனவு ஓடிட்டு இருக்கும்போது கனவுல நீங்க ஒரு கேரக்டரா உள்ள இருக்கீங்க. இப்போ நீங்க கனவு காண்றீங்க, கனவுல நான் நின்று இருக்கீங்க, நீங்க இருக்கீங்க, நிறைய நபர்கள்லாம் இருக்கிறீங்க. அந்த கனவுல ஒரு கேரக்டரா நீங்க இருக்கிறீங்க. இப்போ அந்த கனவுல வரக்கூடிய நான் வந்து அந்த கனவை மாத்தி அமைக்க முடியுமா? அதே மாதிரி தான் நாம் வந்து நம்முடைய தாட்டுடைய பேட்டர்ன்ஸஸ் இதுகள் எல்லாத்தையும் மாற்றுறதுங்கிறது இந்த தாட்டில் வரக்கூடிய நான் வந்து தாட்டையே மாற்றி அமைக்கிறதுங்கிற மாதிரி அது சாத்தியமே இல்லை. அதனால் அது அதோட அதான் போயிட்டே இருக்க வேண்டியது தான். அந்த தாட்டு எங்கெங்கே போதோ அதே மாதிரி இந்த நானும் சேர்ந்து அதோட போயிடும். நான் நம்ம கவனம் அந்த நானில் போகாமல் கவனம் ஏதாவது இல்லை. அதுவும் அது அது அதை செய்கிறதெல்லாம் யாருன்னு சொன்னால் அந்த நான் தானே செய்யும். அந்த கனவுல உள்ள நான் தான் அந்த பொறுப்பு எடுத்துக்கணும். அதனால் அங்கே உங்களுக்கு எந்த பொறுப்புமே எடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து அந்த கனவோட கனவாக நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதில் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த கவனத்தை எங்கே வைக்கிறது, இங்கே வைக்கவா அங்கே வைக்கவாங்கிறதெல்லாம் அதில் ஒரு வேலையுமே கிடையாது. இது நீங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் எக்ஸ்டர்னல் ஆக்ஷனை பொறுத்தளவில் மட்டும் நீங்கள் அந்த ஒரு பொசிஷனை எடுத்துக்கிடுங்க. புறச்செயல்களை பொறுத்தளவில் நான் வந்து நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன்ட்டு போயிடாதுங்க. அங்கே வந்து நீங்கள் ஒரு ஸ்டாண்டை எடுத்துக்கிடுங்க. நீங்கள் செலக்ட் பண்ணுங்க, செலக்ட் பண்ணதை செய்யுங்க. அகத்தை பொறுத்தளவு நீங்க கனவுல உள்ள ஒரு கேரக்டரா மாறிடுங்க. நான் ஒரு சில டைம்ல தூங்கும் போது கூட, தூங்க போறோம் அப்படின்னும் போது கூட நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி நீ உங்களுடைய வழிமுறைப்படி அகத்துல போற விஷயத்த அப்படியே சரி அது போகட்டும் அப்படின்ட்டு நான் தூங்கணும் அப்படின்ட்டு படுவோம். அந்த புற விஷயத்துல இப்ப என்ன செய்யறோம் அதுலதான் கவனத்தை கொண்டு போறோம். அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா போயிடுது, அது ஒரு விஷயம். ஆனா அந்த மாதிரி உங்க எல்லா வேலையும் ஸ்டாப் பண்ணிரண்டே அவ்வளவுதான். ஸ்டாப் பண்றதுங்கிறது கூட ஒரு வேலை கிடையாது, அவ்வளவுதான். ஒரு வேலையுமே இல்லாம இருந்து நீங்க செயல்ங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க சும்மா இரு நீட்டு சொல்றத சும்மா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிற கேள்வி வந்துற மாதிரி ஆயிடக்கூடாது. இல்ல அதான் நீங்க எதையுமே செலக்ட் பண்ணாம இருக்கிறதா சும்மா இருக்கிறது. இப்ப நீங்க வந்து தூக்கம் வேணுங்கிறத செலக்ட் பண்றதே தப்பு. அது எது இருந்தாலும் ஓகே, தூக்கம் வந்தாலும் ஓகே, தூக்கம் வரலனாலும் ஓகேங்கிறது தான் நீங்க முயற்சி பண்ணாம இருக்கிறதுங்கிறது. நீங்க எந்த பாயிண்டையுமே செலக்ட் பண்ணக்கூடாது. பாயிண்ட்லெஸ் ஆயிடுறீங்க, அவ்வளவுதான். பாயிண்ட்லெஸ் ஆயிட்டீங்கன்னு சொன்னா அது நேச்சுரலா இயற்கைங்கிற மாதிரி ஆயிடும். நீங்க எதையாவது ஒண்ணு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அது செயற்கை ஆயிடும். நினைக்கிறீங்க.
உங்களை நீங்கள் விட்டு திக்கீழே போட்டுருங்க அவ்வளோதான். உங்களை நீங்கள் எப்படி இருந்தாலும் ஓகே நினச்சிட்டு வந்தாச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் செயல் மட்டும்தான் இருக்குது. செயல்மையை கூட என்னஞ்சுன்னா முதல்ல ஆசைங்கிறது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். நீங்கள் வந்து ஒரு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கிக் பண்ணுறீங்க, ஓகே கடைசி வரைக்கும் கிக் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் ஆசைங்கிறது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் செயலில் ஈடுபடும் பொழுது தியானத்தோடு தான் போயிடுறீங்க. அப்புறம் நீங்கள் நீங்கள் வேறு அந்த செயல் வேறு இல்லைங்கிற மாதிரி நீங்கள் வடு போயிட்டே இருக்கீங்க. எல்லாருமே இப்போ நிறைய வசதி உள்ளவங்க ரொம்ப இதாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து அதுக்கு மேலே அவங்களுக்கு அவங்க ஒன்றும் பெரிய இதுக்கு மேலே வசதி ஆகணும்னு எல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் இருந்தாலும் செய்கிற செயலே அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து தியானத்தோட லிங்க் ஆயிரும். நீங்கள் வேறு அந்த செயல் வேறு இல்லைன்னு சொல்லி லிங்க் ஆயிரும்.